அரசு பேருந்துகள் நிறுத்தும் உணவகங்களில் மக்கள் சாப்பிடாமல் கழிவறைக்கு மட்டுமே செல்வதால் கழிவறைக்கு கட்டணம் வசூலிக்க திமுக அரசு விதிகளை திருத்தியுள்ளது என அறப்போர் இயக்கம் புகார் தெரிவித்துள்ளது. அறப்போர் இயக்கம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியுள்ளதாவது, நெடுஞ்சாலை உணவக உரிமையாளர்கள் மற்றும் புரோக்கர்கள் கோரிக்கையை ஏற்று கழிவறைக்கு கட்டணம் வசூல் செய்ய விதிகளை திருத்திய அமைச்சர் சிவசங்கர் மற்றும் எம்டி இளங்கோவன் ஆகியோர் அதற்கு ஒரு வேடிக்கையான காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். யாருமே இந்த உணவகங்களில் சாப்பிடுவதில்லையா? ஆகையால் கழிவறை காசு வாங்கியாவது உணவக உரிமையாளர்கள் பிடித்துக் கொள்ளட்டும் என்று 5 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்துள்ளார்களா? சரி, அப்போ அமைச்சரும் எம்டியும் அந்த உணவகங்களில் தைரியமாக சாப்பிடுவார்களா? நோய் பரப்பும் சுகாதாரமற்ற அந்த உணவக கழிவறையை அவர்கள் வீட்டு பெண்மணிகள் பயன்படுத்த அனுமதிப்பார்களா? மாட்டார்கள். ஆனால் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பாமர மக்களுக்கு வேறு வழியில்லையே. இந்த உணவகங்களில் தினம் தினம் அவர்கள் அனுபவிக்கும் துயரம் உங்களுக்கு சிறிதளவாவது புரிந்திருந்தால் இப்படி ஒரு வேலையை செய்திருக்க மாட்டீர்கள். பாமர மக்கள் பயணம் செய்யும் அரசு பேருந்துகள் நிறுத்தப்படும் உணவகங்களில் அத்தியாவசிய தேவையான கழிவறை வசதி இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அரசாங்கத்துக்கு இமெயில் மூலம் தெரிவிக்க அழைக்கிறோம். உங்கள் கணினி அல்லது மடிக்கணினி மூலம் குறிப்பிட்ட இணைப்பை கிளிக் செய்து சென் பட்டன் அழுத்தினால் உங்கள் கோரிக்கையை அரசு போக்குவரத்து துறைக்கு தெரிவிக்கலாம் என அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது. அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள மற்றொரு ட்வீட் பதிவில், அரசு பேருந்துகள் நிறுத்தப்படும் உணவகங்களில் உணவின் தரமும் சரியில்லை, விலையும் அதிகம். அந்த காரணத்தினால்தான் மக்கள் அங்கே சாப்பிட விரும்புவதில்லை. ஆனால் பயணத்தின் போது கழிவறை பயன்படுத்துவது அத்தியாவசிய தேவை. தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய அரசாங்கம் கழிவறைக்கு காசு வாங்கி கொடுக்கும் வேலையை செய்வது கேவலத்திலும் கேவலம்.